மருத நண்பர்களுக்கு வணக்கம். பார்த்தீங்கன்னா நேற்று செம்ம மழை காற்று அடிச்சது இல்லைங்களா, பாருங்கள் அப்படியே சுத்தமாக சாஞ்சி போச்சு. ரெண்டு வாழை மரம் சுத்தமாக சாஞ்சி போச்சு. இதை வெட்டி போட்டுற வேண்டியதான், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க வந்தாங்கன்னா இதை வெட்டி போட்டுற வேண்டியது தாங்க. தனியாத்தின் சாஞ்சி போச்சு. இங்கே பாரு சின்ன மரம்லாம் தப்பிச்சிச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரம் பாதிக்கு மேலே சாஞ்சி போச்சு. செம்ம காற்றுங்க இல்லைத்தானா, ஆடி காற்று என்ன அமாவாசை காற்று என்னன்னு தெரில, இது செம்ம காற்று ரவுண்டு கட்டி அடிச்சுது. பாருங்கள் மரம்லாம் சாஞ்சி போச்சு. வேறு என்ன மரம்னு தெரில. பரவாயில்ல, அந்த மரம்லாம் சாஞ்சிருக்குன்னு நினச்சேன், இந்த மாதிரிலாம் சாஞ்சிட்டுக்குது பாருங்கள். அதை விட இது நல்லா சாஞ்சின்னு வருது வேகமாக. இதை பாருங்கள், மேலேருந்து பைப் எல்லாத்தையும் கீழே தூக்கி போட்டுட்டுக்குது. மேலே வச்சிருந்த பைப்பெல்லாம் கீழே வந்துட்டுக்குது. ஹாய் புவன் சார், வணக்கம் சார். தாராளமாக பச்சுக்கோங்க. குட் மார்னிங் சொல்லுங்கள். குட் மார்னிங் சொல்லுங்கள், வீடியோ எடுக்கிறேன் உங்களை. ஆமாம், வாழை மரம் நம்ம அவ்வளோ ஆசாசியாக போட்டது, எவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் போட்டது, ஒழுங்காக மெயின்டைன் பண்ண முடியல. மெயின்டைன் பண்ண முடியலன்னா வளர்ச்சியும் காமிக்கல. அது ரொம்ப இதுவாகிடுச்சுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது அப்படியே விட்டுட்டு அடுத்த இதுலேருந்து உடிச்சிடலான்னு பார்க்குறேன். பாருங்கள் இந்த வாழை மரம்லாம் பாருங்கள், சுத்தமாக சாஞ்சி போச்சு இந்த தடிச்ச காலத்தில். அதை பாருங்கள், நான் போட்டோம் மல்லாட்டை போட்டோம், மல்லாட்டை ஒன்றும் அந்த அளவுக்கு வரலைங்க. அங்கே ஒன்று இங்கே ஒன்று மதம் திட்டு திட்டு திட்டாக தான் வந்துக்குது. அதை பாருங்கள், எதுவுமே ஃபுல்லாக நல்லா நீட்டாக வரவே இல்லை. அந்த ரெண்டு நாளில் அதுக்கப்புறம் மறுபடியும் களை கொத்தி விடணுங்க. ஸோ நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, 7:30 மணிக்கா பார்க்கலாம். மணியால் ஆயிடுச்சு, பார்க்கலாம், 8 மணி வரைக்கும் பார்க்கலாம். வாங்க அந்த பக்கம் நம்ம கொய்யா செடியெலாம் போய் பார்த்துட்டு வரலாம். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புல் மலைஞ்சி போச்சுங்க, அதில் தான் கொத்தி விட சொன்னோம். இப்போ இது இன்னும் நல்லா வளர்ந்துருங்க. இன்னும் 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா இது பொழிஞ்ச மழைக்கு செம்மையாக வளர்ந்துடும். அப்புறம் அங்கங்கே அப்படியே திட்டு திட்டாக தான் வளர்ந்துக்குதே தவிர ஃபுல்லாக முளையலைங்க. மலாட்டை சுத்தமாக அந்த அளவுக்கு ஃபுல்லாக முளையலை, ஏன்னே தெரில. கத்திரிக்காய் பரவாயில்லைங்க, அதாவது ஒரு வருஷம் போகுதுங்க, அது மண் பலன் கொடுத்துக்கினேக்குது. நட்டால் அந்த மாதிரி நடணுங்க, மண் வந்துக்கினே இருக்கணும். இருக்கும் நம்ம கொய்யா மரம் தான் சாமியாக வந்துருங்க, கொய்யா பழச்சிக்கும், தப்பு இல்லை. நட்டை வாழலாம் எதுவுமே வரலங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டோம். செலவு பண்ணதுக்கு ஒரு 10,000 கூட வந்து 10,000 வந்தாலே பெரிய விஷயம். அந்த மாதிரி இது நல்ல ஈரம் இருக்குதுங்க. இது இந்த மண்ணுக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்படியே தாங்கும். அதெல்லாம் கொய்யா மரம் தான், இன்னும் அப்படியே பிசு பிசு பிசுன்னு போட்டுன்னு தான் இருக்குது. ஏன் தண்ணி பைப்பு இங்கே இவ்வளோ தூரம் வந்துச்சுன்னு தெரில. சரி பார்க்கலாம். ஐய் கொய்யா பிஞ்சு வச்சிருச்சிங்க, வெறித்தனம் வெறித்தனம். இதை பாருங்கள், கொய்யா பிஞ்சு வச்சுருக்கு, சூப்பரில். இது வாங்கி இன்னும் 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், 2 வருஷத்து மரம். அதுக்குள்ளே பிஞ்சு வச்சிருச்சு, பரவாயில்ல. இன்னும் கொய்யா 8 வருஷத்துக்கு தான் வந்து வந்துடும் நினைக்கிறேன். நல்லா கொஞ்சம் இதெல்லாம் போட்டு எருவெல்லாம் போட்டு தூக்கணும்னா வந்துடும். ஏன் அது இன்னும் கொய்யா பிஞ்சு வைக்கலை ஏன்னு தெரில. இதில் எங்கேயும் பிஞ்சு வச்சிடல. இதோ வச்சுருக்கு, இதோ வச்சுருக்கு, இதோ வச்சுருக்க பாருங்கள்.
இந்த பிஞ்சு ஆனால் தங்கணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்து பட்டு அதை பண்ணணும். சரிங்க, அவ்வளோதான் நம்ம தோட்ட நிலைமை. அடுத்து அப்புறம் பார்க்கலாம்.